பார்க்கிறோம். இந்த எலியாவின் அபிஷேகம் எப்படிப்பட்டது என்று பாருங்க. எலியா நமக்கு தெரியும், அவர் மரணத்தை காணாதபடிக்கு டைரக்டாக பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட மனுஷர் ரெண்டு பேர்ல ஒருவர் தான் எலியா, ஒருவர் ஏனோக்கு, இன்னொன்னு எலியா. பாருங்க இந்த எலியாவின் அபிஷேகம் பாருங்க. எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் வீட்டில் இருக்கும் போது எடுத்துக்கொள்ளப்படல, தெளிவா பார்க்கணும். வீட்டில் இருக்கும் போது எடுத்துக்கொள்ளப்படல, இல்ல அவங்க ஊர்ல இருக்கும் போது எடுத்துக்கொள்ளப்படல, இல்ல ஜபம் பண்ணி அவங்க வீ அங்க அந்த இடத்துல இருக்கும்போது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல எடுத்துக்கொள்ளப்படல. நான்கு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். நான்காவது இடத்துல கொண்டு போகும் பொழுதுதான் அவர் எங்க போறாரு, பரலோகத்துக்கு போகிறது நம்ம பார்க்கிறோம். அவருடைய அபிஷேகம் எலிசாக்கு ரெண்டு மடங்கு கிடைக்கிறது. அது நான்கு இடம் என்னவென்று நான் உங்களுக்கு அதனுடைய காரியத்தை நான் இந்த காலையில் நாம் தியானிப்போம். ஆவியான நம்மளோடு கூட பேசுவாராக. ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க, எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க, அப்பதான் புரியும். ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம், கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கீழ்காலிலிருந்து புறப்பட்டு போனான். ஆமன், கில்காலிருந்து புறப்பட்டு போனான். முதலாவது கில்காலிருந்து புறப்பட்டு போகிறது பார்க்கிறோம். இந்த கில்கால் என்ற பகுதி என்னவென்றால், ஆமன், இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் 40 வருடமாக மனாந்தரத்திலே அவர்கள் வந்தார்கள். மன்னா கிடைத்தது. ஆமென், அவர்கள் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாக அவர்கள் கர்த்தர் நடத்தி வருகிறதை பார்க்கிறோம். மேகத்தை பார்த்து நடந்து கொண்டு வந்தார்கள். மேகம் எங்கு போகிறதோ அங்கு போகினார்கள். மேகம் எங்கு நின்றதோ அங்கு நின்றார்கள். பார்த்து பார்த்து நடந்து கொண்டு வந்தார்கள். பாலம் தீனும் ஓர தேசத்துல யோசுவாவின் தலைமையில வந்த பிறகு அவர்கள் கில்கால் என்ற பகுதிக்கு தான் வருகிறார்கள். கில்கால் என்ற பகுதிக்கு வந்த பிறகுதான் அங்க அவர்கள் விதைத்த தானியங்கள் விளைந்த உடனே மறுநாளே மன்னா ஸ்டாப் ஆகுது. இனி இவர்கள் மேகத்தை பார்த்து நடக்க கூடாது, இருதயத்தில் விசுவாசம் நடக்க வேண்டும். கில்கால் என்பது விசுவாசம் நடக்கிற காரியமாகவே இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் யோசுவா 5:9 சொல்லுது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இந்த எகிப்தின் நிந்திய உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படும். அவன் 12 அவர்கள் தேசத்தின் தானியத்தில் புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. பாருங்க, மன்னா இங்கதான் ஸ்டாப் ஆகுது, கில்கால தான் ஸ்டாப் ஆகுது. மன்னா அவர்கள் தேசத்தின் தானியத்தில் புசித்த மறுநாளே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்திற்கு பலனை அந்த வருஷத்திலே புசித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப கில்கால் என்ற பகுதி வரும் பொழுது அவர்கள் மேகத்தை பார்த்து, இதுக்கப்புறம் மேகத்தை பார்த்து அவர்கள் நடக்கக்கூடாது, பார்த்து பார்த்து நடக்கக்கூடாது, விசுவாசத்தில் நடக்க வேண்டும். அல்லேலூயா. 1 Corinthians 5:6 சொல்லுது, தரிசித்து நடவாமல் விசுவாசத்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்து குறித்து அநேக நேரத்தில் நம்ம கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்டிருக்கிறோம். விசுவாசம் நம்பப்படும் உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. எபிரேயர் 11:11 விசுவாசத்தினாலே என்ன பண்ணாங்க, ஆமென், முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். 3 சொல்லுவோம், விசுவாசத்தினாலே ஆமென் இந்த உலக தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகப்பட்டது என்றும், இவ்விதமாய் தோன்றப்படுகளா உண்டாகப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேன் காயன் பலியை காட்டிலும் மேலான பலியை செலுத்தினான். அவன் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அவர் உண்டு என்றும், தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் கேற்ற கீழ்ப்படிதலும், விசுவாச கேற்ற பொறுமையும், விசுவாச கேற்ற கிரியே நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று அநேக நேரத்தில் நம்ம கர்த்தருடைய வார்த்தை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம். அப்ப கில்கால் என்ற ஒரு பகுதி விசுவாசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இனி நீங்க தரிசித்து நடக்கக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்களே, நீங்க மேகத்தை பார்த்து நடக்கக்கூடாது, நீங்க மன்னாவை பார்த்து நடக்கக்கூடாது, நீங்க இருதயத்தில் விசுவாசத்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த காலத்தில் அங்கே கொண்டு வருகிறத பார்க்கிறோம். இப்போ இந்த எலியாவும் எலிசாவும் முதல் இடத்துக்கு போறது கில்காலுக்கு போகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ரெண்டாவது பகுதி பார்த்தீங்கன்னா, இரண்டாவது வசனம் ரெண்டு ராஜாக்கள் 2 திருப்பிக் கொள்ளுங்க. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். அதற்கு எலிசா, நான் உண்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். பாருங்க, முதல் இடம் கில்கால், இரண்டாவது இடம் பெத்தேல். பெத்தேல் என்பது நமக்கு ஞாபகம் வருவது யாக்கோபு தான் நமக்கு பெத்தேல் ஞாபகம் வருகிறது. ஆண்டவர் அங்க என்ன பண்ணாரு, ராம் முழுவதும் ஒரு போராட்டத்தை பார்க்கிறோம். நீங்கள் ஆதியாகமம் 32 படிச்சு பாத்தீங்கன்னா, ராம் முழுவதும் யாக்கோபு அவர் என்ன பண்றாரு, போராடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அங்க ஆண்டவர் யாக்கோபை இஸ்ரேவேலா மாத்துறார். மாம்சம் அழிக்கப்பட்டு ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். அப்போ
பெத்தேலுக்கு அடையாளம் என்னவென்றால், கலாத்திர 5:24 படிச்சு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் மாச இச்சைகளையும் சிலுவில் அறிந்திருக்கிறார்கள். அதே கலாத்திர 2:20 படிச்சு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவோடு கூட சிலுவில் அறியப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக ஜீவிக்கிறார், கிறிஸ்துவே எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார் என்று சொல்கிறது. அதே கலாத்தியர் 6:14 படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் உலகத்திற்கு சிலுவில் அறை உண்டாயிருக்கிறேன், உலகம் எனக்காக சிலுவில் அறை உண்டாயிருக்கிறது, மேன்மை பாராட்டுகிறவன் சிலுவை குறித்தே மேன்மை பாராட்ட கடவுள் என்று சொல்கிறது. என்னுடைய மாம்சம் ஆசை இச்சைகள் கிறிஸ்துவோடு கூட சிலுவில் அறையப்பட்டிருக்கிறோம். அமேன். பெத்தேல் என்பது அமேன் மாம்சம் அழிக்கப்பட்டு ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவன சமாதானம் என்று பார்க்கிறோம். எலியா 2 வருகிறதை பார்க்கிறோம், பெத்தேலுக்கு வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவரோடு கூட எலிசா வந்து கொண்டு எங்க போனாலும் வருவான், எங்க போனாலும் வரும் எஜமானே சொல்லிட்டு சொல்லிட்டு வருகிறதை பார்க்கிறோம். நீங்களும் நானும் நம்ம யாரு கூட ஐக்கியமா இருக்கிறோம் ரொம்ப முக்கியம். எந்த நண்பர்களோடு கூட நம்ம ரொம்ப ஐக்கியமா இருக்கிறோம், யார் கூட ரொம்ப அதிகமாக பேசுறோம், யாரு கூட கர்த்தருடைய பிள்ளைகளோடு அபிஷேகம் நிறைந்த பிள்ளைகளோடு கூட நம்ம டிராவல் பண்ணும்போது அவர்களோடு கூட போகும்பொழுது நம்மளுக்கு தெரியாம அவர்களுடைய அபிஷேகம் நமக்குள்ளாக வருகிறது நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப முதல் இடம் கில்கால், விசுவாசத்து நடக்க வேண்டும். 2, பெத்தேல், மாம்சம் அழிக்கப்பட்டு ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறத பார்க்கிறோம். 3 ஒரு இடத்துக்கு போறாங்க பாருங்க, 4 பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கு இரு, கர்த்தர் என்னை எரிக மட்டும் போக அனுப்புகிறார், எரிக்க மட்டும் போக அனுப்பிக்கிறார் என்றான். அதற்கு அவன், நான் உண்மை விடுகிறதில்லை என்றும் கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் சொல்கிறேன் என்றான். அப்படி அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். 3 எரிகோ நம்மளுக்கு தெரியும், ஆண்டவர் வந்து சில ஜனங்க வரும்பொழுது எரிகோ கோட்டை ஞாபகம் இருக்குங்களா, 7 சுத்தி வர சொல்லுவாரு, 6வது முறை வரைக்கும் வாயை மூடி சுத்தி வர சொல்லுவாரு. ஆனா 7வது முறை சுத்தி வரும்போது 6 சொல்றாரு. இஸ்ரேல் ஜனங்களை பத்தி சொல்லும் தெரியும் நம்மளுக்கு, பேசி பேசி என்ன பண்ணுவாங்க, ஒரு காரியத்தை விளங்காது பண்ணிடுவாங்க. அதனால ஆண்டவர் அவங்க அமைதியா சுத்தின்னு வர சொல்றாரு. லூக்கோ 1 சகரியா அப்படிதான் கேட்பாரு, சகரியாவே உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா, யோவான் என்று பேரிடுவார். சொன்னதே தேவத்துவதுன்னா சகரியா சொல்லுவாரு, நான் கிளவனும் என் மனைவி கிளவியா இருக்கிறா, இது எதனால் அறிவேன். சொன்னது தேவத்துவன், அதுவே பெரிய காரியம். இவர் அதை விசுவாசிக்கும் எதனால் அறிவன் கேட்டதுனால அவர் அங்க ஊமையாக்கிட்டு போயிறாரு. நீ பிள்ளை பிறகு வரைக்கும் நீ ஊமையாவே இரு. பேசி பேசி நாசம் பண்றோம். இஸ்ரேல் ஜனங்களும் பேசி பேசி ஒரு காரியத்தை, அவிசுவாசத்தை பேசி பேசியே ஒரு காரியத்தை செய்யாதபடிக்கு வராதபடிக்கு அவர் தடை பண்றவங்க. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ண, எரிகாவை அவரு வாய மூடி சுத்தின்னு வர சொன்னார். 6 வாய மூடி சுத்தி வர சொல்றாரு. 7வது 6 வாய மூடி சுத்தி வர சொல்றாரு. 7வது முறை சுத்தி வரும்போது ஆர்ப்பரிக்கிறாங்க, எரிக கோட்டை விழுகிறது. அல்லேலூயா. முதல் நிறைய பேர் பேசி பேசிதான் அந்த குடும்பத்து காரியங்களும் ஊழியத்தின் காரியங்களும் அங்க முன்னேறாமல் பண்ணுகிறதே பார்க்கிறோம். அவர்கள் 1 சுத்தி வரும்பொழுது அவர்களுக்கு அமைதியா சுத்தி வரும்போது அவங்களுக்கு முடியாது, 2 சுத்தி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஜபம் வந்துடும். அல்லேலூயா. நம்ம நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்த பண்ணுவார். ஜபத்துல சும்மா இருக்க வேண்டும். சுத்தி வரும்போது ஆர்ப்பரிக்கிறாங்க, எரிக கொட்டை கீழே விழுகிறது நாம் பார்க்கிறோம். முன்னாடி விழல, பின்னாடி பக்கமா விழுது. ஏன்னா இவர்கள் இருந்தது பள்ளமான பகுதி, தடை கற்களை கர்த்தர் படிக்கற்களா கர்த்தர் மாட்டினார். ஒருவேளை எதிரிகள் சொல்லுவாங்க, இவங்களை ஈட்டியும் கட்டப்பாறை எட்டுனு வந்து அந்த மதுளை இடிச்சுட்டாங்க, மதுள் ரொம்ப பெரியது, உயர்ந்தது, ரொம்ப கனமானது, யாரால் இடிக்க முடியாது. ஆமீன். ஆனால் இவர்கள் இருந்தது பள்ளமான பகுதி, அந்த பள்ளமான பகுதியில விழ வைத்து தடை கற்களை படிக்கற்களாக மாற்றுறது பார்க்கிறோம். அப்ப எரிவு என்ற அடையாளம் பார்த்தீங்கன்னா, பிசாசின் வல்லமைகளை அழிக்கப்படுகிற இடம், விசாசின் வல்லமைகளை அழிக்கப்படுகிற இடம். ஆமீன். எலியா ஒரே அவங்க வீட்டுல இருந்து பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படல, முதலாவது அவர் கில்காலுக்கு கொண்டு போறாரு. கில்கால், விசுவாஸ் நடக்க வேண்டும், பரலோகத்து போக வேண்டும் என்றாலும் சரி, இல்ல அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் சரி, நீங்கள் நான் முதலாவது விசுவாசில் நடக்க பழகி கொள்ள வேண்டும். 2, ஆமீன், பெத்தேலுக்கு போறாங்க. மாம்ச கிரிகள் எல்லாம் அழிக்கப்படுகிறத பார்க்கிறோம், மாவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. எரிகோ 3 இடத்துக்கு போறாங்க, அங்க பிசாசின் வல்லமைகள் எல்லாம் தகர்க்கப்படுகிறதை பார்க்கிறோம். 4 ஒரு இடத்துக்கு போறாங்க, அங்கதான் வந்து எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாரு, எலிசா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றாரு. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போவதற்கும் இதே ரூட்டு தான், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கும் இதே ரூட்டு தான். நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா மேப்பை பார்த்து போறோம்ல, கூகுள் மேப்பு, அது போலதான் இது. பாருங்க.